ஹே ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் விகே டெக்னோ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாலான்னு சொல்லிட்டு ஒரு புது அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும் நீங்கள் 5 ருபி பார்த்திங்கன்னா சூப்பராக வேன் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறது அந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன், டீட்டெயிலாக பாருங்கள். மறக்காமல் லைக் பட்டனை சும்மா தட்டி தெரிய கொட்டுருங்க. நமக்கு இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து மார்னிங்கே கொடுத்துட்டானுங்க. ஸோ நம்ம நேற்றுக்கு வித்ரா பண்ணோம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேமெண்ட் வர 1 டே ஆகும். ஆனால் பேமெண்ட் எல்லாமே ஷுவராக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:54 பேமெண்ட் வந்திருக்கு. வெஜிடபிள்ஸ் வாலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நேம் போட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டோர் அவைலபிள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ரிஜிஸ்டர் கேட்கும். அதில் உங்கள் இமெயில், உங்கள் பேடிஎம் நம்பரு, பாஸ்வேர்டு, ஸோ ரெஃபர் கூட பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், நீ இருந்தாலும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஒரே செகண்டில் வந்து சைன் அப் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே கைஸ், அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராமில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் நீங்கள் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் பேமெண்ட் ப்ரூஃபோட வெரிஃபை பண்ணி போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து டெலிகிராமில் எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பை வச்சிருக்கோம், மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல எனக்கு அப்ளிகேஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். அதை நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் சைன் பண்ணி முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூஸ் வந்து போட்டு தான் கொடுத்துருப்பானுங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான வெஜிடபிள் நேம் இருக்கும், ஒரு 6 வெஜிடபிள் நேம் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த வெஜிடபிள் கிளிக் பண்ணாலும் சேம் ஆப்ஷனுக்குள்ள தான் வந்து வரும். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு பாருங்கள், ஏர்ன் அண்ட் வின் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அது உள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு எண்ட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கட் டொமேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் நம்ம சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்பின்னுமே கொடுத்துருப்பாங்க, பட் அவ்வளோ காயின்ஸ் வந்து அதில் கிடைக்காது. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்ககிட்ட வந்து 300 காயின் இருந்தாலே போதும், நீங்கள் 3 ரூபா வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இதில் வந்து 500 காயினுக்கு மேலே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 5 ரூபா பார்த்தீங்கன்னா அசல் ஏர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டொமேட்டோ கட்டை வந்து பார்த்துடலாம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்கு பார்த்திங்கன்னா வந்து 25 போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 25 நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் அந்த கனெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வெட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ வெட்ட ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஒன்று வரும். அந்த ஆடை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு பாருங்கள், கீழே 8 காயின், 10 காயின், 15 காயின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர் கிளிக்குக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டாஸ்க் வந்து பண்ணலாம் நம்ம. ஓகே, நான் இப்போ அடுத்த டொமேட்டோ வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் இந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு கிளிக் டாஸ்க் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ண தேவை, பட் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அது எப்படி அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டே வரேன். அது வரும்போது அது எப்படி நீங்கள் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா 1 மினிட்க்கு மேலே நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அந்த பேஜில். இப்போ நம்ம இன்ஸ்டால் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட் கிளிக் டாஸ்க்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதே பேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? 1 மினிட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு அப்படியே பேக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த கிளிக் டாஸ்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சோடனே காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்க்கு மேலே வெயிட் பண்ணிட்டேன். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1 மினிட்க்கு மேலே வெயிட் பண்ணிட்டு அப்படியே வந்து பேக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஆப் இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வரணும். அது வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வந்து பேக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் முடிஞ்சிட்ருக்கும். நம்ம அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் கேட்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16 முடிச்சிட்டோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண போகிறீங்க, ஆட் ஒரு பார்த்து க்ளோஸ் பண்ண போகிறீங்க, அடுத்து கிளிக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் ஒர்க்கு, வேறு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை. ஓகேங்களா? ஓகே, இந்த 25 நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து 500 காயின் வித்ரா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இந்த 25 நீங்கள் முடிக்கிற தருவாயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 250 காயின் கிட்டக்க நீங்கள் ஏன் பண்ண முடியும். அப்புறம் எப்படி நம்ம 500 காயின் ரீச் பண்ணுறது அப்படின்னா இருக்கவே இருக்குது இந்த டாஸ்க் ஆப்ஷன். ஓகேங்களா? டாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு 3 டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 1 முடிச்சாலே போதும், அதை வச்சு நீங்கள் மூணுமே வந்து முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த டாஸ்க் 1 வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 11 ஆட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரே ஒரு இன்ஸ்டால் மட்டும் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. கரெக்டான இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த செகண்ட் டாஸ்க்குமே அதே மாதிரி தான் இருக்கும். தேர்ட் டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா ஆட் மட்டும் 1 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்லேருந்து முடிச்சிடலாம். இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா இதில் ஒரு ஒரு டாஸ்க்குக்கும் 100 காயின் கொடுப்பாங்க. ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 300 காயின் கிடைக்கும். அதில் ஒரு 200 காயின், இதில் ஒரு 300 காயின், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 500 காயினுக்கு மேலே நீங்கள் ஏன் பண்ண முடியும். அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றதும் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் மொத்தமே முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்று சொன்னாலே போதும், நீங்கள் மொத்தமே வந்து முடிச்சிருங்க. இப்போ கீழே தான் லோட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆடு வரும். இந்த ஒரு ஆடை பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆடு வியூ வந்து கம்ப்ளீட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் 11 முடிச்சுட்டு 12வது வருது பார்த்தீங்களா ஆடு, அந்த ஆடை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். நான் எப்படின்னு சொல்கிறேன், இப்போ வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 7 முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோடு கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் வரும். இந்த ஆடை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து வெஜிடபிள் பேஜ் இருக்கும், அதை நீங்கள் மறுபடியும் பேக் பண்ண பாருங்கள். இந்த ஆடை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, இந்த ஆடை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே இன்னொரு பேக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்துடும். இங்கே பாருங்கள் 8 முடிச்சிட்டேன், கொஞ்சம் நேரத்தில் 1 மினிட்க்குள்ளே நீங்கள் மொத்தமே வந்து முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் அடுத்தடுத்து முடிச்சுட்டு அந்த இன்ஸ்டால் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு நீங்கள் மிச்சம் இருக்க ரெண்டுத்தையும் முடிச்சிருங்க. ஓகேவா, ஓகே. இங்கே பாருங்க, நம்ம வந்து 11 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால் டாஸ்க் வந்து பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இப்போ லோடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் வந்து பார்த்தீங்களா, இதை நம்ம இன்ஸ்டாலில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 MB உள்ளே இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 30 MB, 50 MB, 60 MB வந்துச்சுன்னா பேக் பண்ணிவிட்டு வேறு ஆட் வர வச்சு அந்த ஆட் நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மியாக இருக்க MB கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து MB வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஒரு 30 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிட்டு வந்து பேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே கேஸ், நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த ஆடை இன்ஸ்டால் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதே பேஜில் வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண தேவையில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த 11 ஆடுமே முடிச்சிட்டிங்க, முடிச்சுட்டு நீங்கள் இந்த 12வது அதை இன்ஸ்டால் பண்ண வரீங்கன்னா வர ஆடை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதே ப்ளே ஸ்டோர் பேஜில் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா 1 டாஸ்க் வந்து கம்ப்ளீட்னு சொல்லிட்டு கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை வந்தோடனே நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா இது ஒன்று கம்ப்ளீட் ஆயிடுது. நான் தெரியாமல் பார்த்து நேற்றுக்கு வந்து நான் பண்ணேன், ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணிட்டேன் போல். ஆனால் பார்த்திங்கனா வந்துட்டு கிளிக் பண்ணாதீங்க, அப்படியே ப்ளே ஸ்டோர் பேஜில் வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்க இந்த டாஸ்க் 2 டாஸ்க் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 500 காயின் இருக்கும். ஓகேங்களா, அந்த 500 காயின் எப்படி வந்து வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெடிமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மினிமம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 300 காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 ரூபாய் வித்ரா பண்ணிக்கலாம். 500 காயினுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய். ஸோ 1500 காயினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 ரூபாய் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த வித்ரா பண்ண போகிறீங்க, அதாவது எந்த ரூபாய் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டாஸ்க் வந்து முடிச்சால் தான் நீங்கள் வந்து அன்றைக்கான வித்ரா பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 டாஸ்க்குமே நீங்கள் முடிச்சுட்டு அமௌண்ட் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரிக்வஸ்ட் எடுத்துப்பாங்க. ரிக்வஸ்ட் எடுத்து அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவரில் பேமெண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஓகே கேஷ், இதுக்கப்புறம் தாப்பை பற்றி கண்டிப்பாக மொக்கப்பாடு விரும்பல, இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே கேஷ், இதுக்கப்புறம் தாப்பை பற்றி மொக்கப்பாடு விரும்பல, ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபா, டேக் கேர் ஃப்ரம் விக்கெட் டெக்னோ.